கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த மார்ச் மாதம் முழுவதும் நம் தேவன் நம்மளை சுகன் பேலன்ஸ் ஜீவனோடு பாதுகாத்து பராமரித்து இந்த ஏப்ரல் மாதத்தை காண செய்த தேவனுக்கு முதலாவதாக நன்றியை செலுத்துவோம். இந்த மாதத்தின் ஆவிக்குரிய மன்னாவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். அந்த வாய்ப்பிற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தின் மன்னாவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டி நான் சிந்தித்த காரியம் என்னவென்றால், தம் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று புலம்பல் 3:27 நமக்கு சொல்கிறது. நுகம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நுகம் என்றால் ஏர் உழுகிற அந்த இரண்டு மாடுகளுக்கிடையே வைக்கப்படுகிற ஒரு பாகம். இந்த நுகமானது இரண்டு மாடுகள் அதை சுமந்து செல்லவில்லை என்று சொன்னால் அந்த ஏர் விழ முடியாது. வேதம் நமக்கு ஏன் நுகம் ஒரு சுமை என்று நமக்கு சொல்லப்படுகிறது, ஏன் அது குறிப்பாக வாலிபர்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சிந்தித்தோம் என்று சொன்னால், அந்த நுகம் என்பது ஒரு பாரம், அது நுகம் என்பது ஒரு சுமை. இப்பேற்பட்ட அந்த நுகத்தை அந்த மாடுகள் சுமந்து செல்லவில்லை என்று சொன்னால் அது இந்த பொதியை கொண்டு செல்ல முடியாது. நுகத்தை பற்றி நான் வேதத்தை ஆராயும் போது எனக்கு கிடைத்த முதலாவது நுகம் யோசேப்பின் வாழ்க்கை வரலாறு. இந்த யோசேப்பு தன் சகோதரர்களால் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அடிமையாக விற்கப்பட்டும் இருந்தபோது இப்பேற்பட்ட நுகத்தை அவன் சுமந்ததினால் காலத்திலே எகிப்திற்கு மிகப்பெரிய அதிபதியானானே அந்த யோசேப்பு. இரண்டாவது நபரை பற்றி வேதத்திலே நான் ஆராயும் போது தானியேல் எனக்கு தென்பட்டார். தன் வாழ்நாள் முழுவதும் தான் ஒரு அடிமை என்றும் எண்ணாமல் தன் வாழ்ந்த வாழ்க்கையை கடவுளுக்கு முழுவதுமாக அர்ப்பணித்து எரிகிற அக்னி சுவாலை 7 மடங்கு எரிந்த போதும் தான் கடைசி வரைக்கும் அந்த நுகத்தை கடவுளுக்காக சுமந்து சென்றார். மேலும் அவர் சிங்கக்கபியிலே அடைக்கப்பட்ட போதும் அங்கு இருக்கிற ஒரு சிங்கங்களும் அவரை ஒன்றும் செய்யவில்லை. இப்பேற்பட்ட நுகத்தை சுமந்த அந்த தானியேல் இக்காலத்திலே பாபிலோனுக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இப்படியாக வேதத்திலே அநேகர் அநேக விதமான நுகங்களை சுமந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்காக ஒருவர் ஒரு விசேஷித்தமான நுகத்தை சுமந்திருக்கிறார். யார் என்று சொன்னால், நம்மை படைத்த அந்த தெய்வம் நம் கிறிஸ்துவானவர். தாம் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று இருந்தபோதும் கூட நம் தேவன் நமக்காக அந்த விசேஷமான சிலுவை என்கிற நுகத்தை சுமந்தார். அவர் அந்த நுகம் என்கிற சிலுவையை சுமக்கவில்லை என்று சொன்னால் இன்று நமக்கு ரட்சிப்பு இல்லையே. பிரியமானவர்களே, நீங்கள் இன்று எப்பேற்பட்ட நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்காய் சற்று சிந்தித்து ஆராயுங்கள். அப்படியாக கிறிஸ்துவுக்காய் நீங்கள் நுகங்களை சுமந்து செல்வீர்கள் என்று சொன்னால் இந்த மாதம் தேவன் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்த வேத வசனத்தை பெற காத்திருக்கிறார். என் புலம்பல்களை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினீர் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். குடிய காலங்களிலே வாழ்கிற நாம், கொரோனா என்ற வைரஸினால் அச்சப்பட்டு கொண்டிருக்கிற நாம், நமக்கு கொடுக்கிற வேத வசனம் என் புலம்பல்களை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இதை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். எந்த நுகத்தை நாம் இன்று சுமந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவக்காய் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த மாதத்தினான வாக்குத்தத்த வசனமானது என் புலம்பல்களை உங்கள் புலம்பல்களை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ண தேவனுக்கு வல்லமை உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனந்த ஆசிரம திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஏப்ரல்.